ஏ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜோனர் தான் பார்க்க போகிறோம். லைக் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த மாதிரியான படங்களையும் அதிகம் ட்ரை பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷுவல் ட்ரீட்ஸ் தான் இருக்கும். சேசிங், ஃபைட்டிங் சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே நேரில் பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் பரவாயில்ல, அந்த ஒரு கொடுக்க முடியாத சுவாரஸ்யமும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸ் பிடிச்ச எல்லாருக்குமே இந்த மூவி பிடிக்கும். உலகத்தில் இருக்க விலை உயர்ந்த கார்களை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி நாடு நாடா டிராவல் பண்ணி போயிட்டு அந்த காரங்களை திருடுற நம்ம படத்துடைய ஹீரோவும் அவங்க தம்பியும் வெளாட்டா போய் ஒரு கலாட்டால மாட்டிடுறாங்க. தெரியாதனமா ஒரு கொடூரமான டான் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை விட கொடூரமான ஒரு டான் கிட்ட இருக்கிற 1000 கோடி மதிப்புல இருக்க காருங்களை திருடணும். ஒரு கார்ல ரெண்டு கார்ல 15-20 கார். சோ இந்த வெளாட்டான பசங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக எப்படி ஒரு ஊரே ஆண்டுட்டு இருக்க அந்த டானோட இடத்துக்குள்ளேயே போயிட்டு அந்த காருங்களை பிளான் பண்ணி திருடுறாங்க அப்படின்ற ஒரு கதையை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்லாம விறுவிறுப்பா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நமக்கு சொன்ன கதை தான் ஓவர் டிரைவ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதை கூட போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு ஆக்ஷனை தான் காட்டுறாங்க. நமக்கு எல்லாம் வந்து விலை உயர்ந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்போகினி, ஃபெராரி அப்படி இப்படின்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேல்யூபிளான காருங்களாம் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஆன்டிக் கலெக்டபிள் கார்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு காரை தான் இந்த ஆக்ஷனில் வச்சுருக்காங்க. 1937 புக்காட்டி. உலகத்துலேயே இது ரெண்டு கார் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதோட வேல்யூவை பார்த்துக்கோங்க, ஆரம்ப வெளியே 30 மில்லியனா, கிட்டத்தட்ட 25 கோடி. இந்த ஏலத்தை மாறி மாறி கேட்குறாங்க. இந்த உலகத்தில் இருக்க பல மூலையில் இருக்க பணக்காரங்க வந்து அந்த காரை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ரேட் ஏற்றிட்டே போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா ரெண்டு ஏஜென்ட் சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட் இன்வால்வ் ஆன ஒரு பயங்கரமான விஷயம் இல்லையா. சோ அதனால இவங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாறி மாறி கேட்டுட்டே இருக்கும்போது அதுல ஒரு மொட்டையா இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா போன்ல காதுல வச்சுக்கிட்டு ஏத்தி விட்டுகிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா கடைசியில 42 மில்லியனுக்கு அந்த காரை வந்து முடிக்கிறான். கிட்டத்தட்ட 32 கோடி ஒரு காருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த காரு. அப்படியே கட் பண்ணா ஒரு பிரிட்ஜுக்கு மேல ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஒருத்தன் பேர் ஆண்ட்ரோ, இன்னொருத்த பேர் கேரட். ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான திருட்டு பசங்க. ஒன்லி ஃபார் கார்ஸ், கார் திருடல இவங்கள மாதிரி ஜித்து கிடையவே கிடையாது. ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக இருப்பானுங்க. திருடங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, பணத்துக்காக பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக அவங்க பண்ணுறவங்க. இப்போ கூட தம்பியை போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். ஒழுங்காக டைமுக்கு ஏந்து இல்லை பார், இப்போ பரபரப்பாக வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது உன்னையாரா எனக்கு தமிழ் வாய்ஸ் ஒரு வீடியோ போட்டு காட்ட சொன்னது, நீ போய் தூங்கிட்ட, நான் ஒரு படத்தோட நிறுத்த முடியல, பல படங்களை பார்த்து தூங்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்ல கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல. ஆக்சுவலி ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு மாட்டையாட்ட படங்க மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துறான். தூரத்தில் ஒரு கண்டெய்னர் வந்தது, அதை பார்த்த உடனே சரி சரி பேச்சு நிறுத்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது வரைக்கும் விளாட்டா அப்படி ஜாலியாக பேசியிருந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்ல ஏறி உட்காந்து ஒரு ஸ்கிட் அடிச்சு காரை வேகமாக வந்து எடுத்துகிட்டு போகிறான். ஏதோ பண்ண போகிறானுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோ முஞ்சில் ஒரு பயங்கரமான பயம் தெரியுது. இருந்தாலும் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நின்றுக்கிட்டு காலில் ஒரு கொக்கி மாதிரி போட்டுட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்காப்புல. கரெக்டாக அந்த கண்டெய்னர் வரும்போது ஜம்ப் பண்ணிடுறாப்புல. ஜம்ப் பண்ணி அப்படியே ஸ்விங் பண்ணிக்கிட்டு அவன் காலில் இருந்த அந்த ரோப்பை கட் பண்ணி விட்டா கரெக்டாக அந்த கண்டெய்னர் மேலே விழுந்துறான். இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார். இந்த மொட்டையை வந்து ஆக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறான் தெரியுமா, அவன் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சது யாரோ வந்து பிளான் பண்ணிட்டானுங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் கண்டெய்னர் மேலே குதிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏடாகூடமாக குச்சி என்ன பண்ணுறான்னா ஒரு பக்கம் புச்சின்னு தொங்கினுக்கிறாரு. ஒத்த கையில் தொங்கிட்டு இருக்காரு, வழிகிட்டே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தம்பி, ஆடா பாவி சொதப்பிட்டியா, இந்த பேச்சு பேசுனா சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு அடிச்சு நிமித்துட்டு வரான். இங்கே கை கொஞ்சம் கொஞ்சமாக வழி கடைசியில் ஹீரோ கையை விட்டுறான். ஆனால் கரெக்டாக கார் ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி நிற்கும். அவன் கார் மேலே விழுந்துடுறான். தம்பி பார்த்து சிரிக்கிறான், நான் மட்டையிலலாம் பரலோக போயிருப்பேன், இந்த தடவையாச்சும் ஒழுங்காக ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேராக கார் எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னர் முன்னாடி போயிட்டு அப்படியே அந்த கண்டெய்னர் ஸ்லோ பண்ணுறான் தம்பி. ஆனால் அந்த வில்லன் வந்து சுதாரிச்சுக்கிறான், கண்ணுத்து சுட ஆரம்பிச்சிடறான். அங்கே பின்னாடி ஹீரோ வந்து பின்பக்கமாக டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தம்பி பார்க்குறான், இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காரை ஒரு ஸ்கிட் அடிச்சு இந்த வண்டிக்கு முன்னாடி காரை பேலன்ஸ் பண்ணி அந்த கார் எப்படி தேய்ச்சிக்கிட்டு போகுது பாருங்க. டேய் உங்களுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கணும்டா பிஎம்டபிள்யூ, ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கண்டெய்னர் மேலே ஏறி பின்னாடி குதிச்சு பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுறான். ஸோ வண்டி வந்து நிற்காம செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. முன்னாடி வேற இந்த கார் இருக்கிற இந்த சமயத்தில் அண்ணனும் தம்பியும் பின்னாடி சறுக்கிட்டே போய் காரில் ஏறி உக்காந்து அசால்ட்டாக அந்த காரை அடிச்சுட்டு இறங்குறாங்க. அங்கே அந்த கண்டெய்னரே கவுந்து போயிட்டு அந்த வில்லன் இருக்கான்ல மொட்டை 9 ஆளுன்னு கீழே விழுறான். இப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஒரு ஜாலியான பசங்கப்பா அண்ணனும் தம்பியும். அந்த பாசம் பயங்கரமாக இருக்கும், மாறி மாறி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பாரில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த படத்துடைய ஹீரோயின் வராங்க, ஸ்டெஃபனி. செம்மையாக இருக்கிறாங்களே, நேராக வந்து வைக்கிறாங்க பொலியர்னு ஒன்று ஹீரோக்கு. என்னன்னா
இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவும் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, இவனுக்கு வந்து அண்ணி வேணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோ வந்து இவங்கள தனியாக விட்டுருவார், இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட்டு போக மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பயம் தானே. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இருப்பேன், நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் நான் இருப்பேன், என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நான் இருப்பேன் அப்படின்றது தான் அவங்களுடைய தாட்டு. அதனால தான் இப்போ வந்து பழகிருந்து வைக்கிறாங்க. சரி சரி விடே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் சீக்கிரம் போய் தூங்கு, நாளை காலைல அந்த காரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில். ஸோ அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு அந்த காரை வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தில்லாக நின்றுட்டுருக்காங்க, பயங்கர மாசாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் பின்னாடி சுற்றி பார்த்தீங்கன்னா கன்னோட ஏகப்பட்ட பேர் நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் பயம், உள்ளுக்குள்ளே பயங்கரமான பயம் இருந்தாலும், டே கெத்த வெள்ளை காட்டு, பயத்தை மட்டும் காட்டிடாதன்ற மாதிரி ரெண்டு பேர் நின்றுட்டே இருக்கும்போது இந்த பெரிய பணக்காரர் இருக்கால காரை சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்படியே கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறான், இப்போது நான் கார் வேணும்னு தான் கேட்டேன், ஆனால் இந்த ஊரே நடுங்கிற ஒரு கொடூர சைக்கோவுடைய காரை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்கிறீங்க கார் கேட்டிங்க கொண்டு வந்து கொடுத்தோம், எவனா இருந்தால் எங்களுக்கு என்ன, காசு கொடுங்க போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சடனாக கன்ஸோட உள்ள ஏகப்பட்ட பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீனில் காரை வாங்கின அந்த மொட்டை, இதில் ஒரு சின்ன ஃபைட் இருக்கு. நம்ம ஹீரோவங்க தம்பியை போட்டு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் டொங்குன்னு தலையிலே ஒன்று வைக்கிறாங்க. அப்படியே வந்து கருப்பு துணியை மூஞ்சில் போட, இப்போ அப்படியே முடிச்சு பார்த்தா பயங்கரமான கன் சவுண்ட்லாம் கேட்டுன்னு அப்படியே உதறிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஏஞ்சி பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியான ஒரு ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் ஒரு சேரை போட்டு கை கால்களை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் வில்லன், இவனுடைய வீடே ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட அடியாட்கள் இருக்காங்க, எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா ஏன் காரியை திருடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாருன்னு தெரியமாடா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையை பயங்கரமாக மாசாக சொல்லிட்டு இருக்காப்புல. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவங்களுக்கு என்னன்னா கீழே விழுந்துட போறேன்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இந்த ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டியை சுட்டுறான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்குடா, ஏன் காரியை அடிச்சிங்க பார்த்தீங்களா, இவன் எதுக்கு சுட்டும் தெரியுமா, இவெல்லாம் ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டின்னு என் கூட இருக்கிறான். சரி ஓகே, நீங்கள் ஆசைப்பட்டு கையை வச்சிங்களா இல்லை என்னை பற்றி தெரியாமல் கை வச்சிங்களான்னு தெரியாது, ஆனால் கார் எப்படா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது செம்ம கார் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறான். சரி ஓகே, எப்படியோ சாவ போறீங்களா, என் கூட வாங்க, சில பியூட்டிஸை காட்டுறேன் அதை பார்த்துட்டு சாவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தர தரன்னு பூச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அவன் வீட்டில் ஒரு பெரிய கேரேஜ் இருக்கு, அந்த கேரேஜில் வந்து அப்படி ரிமோட் தட்டுறான். ஓப்பன் ஆகுது, உள்ளே போய் பார்த்தா கொய்யால ஒரு விண்டேஜ் கலெக்ஷனே அங்கே இருக்குது. ஒவ்வொரு காரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேரு, பயங்கரமான வேல்யூபிள் கார். இவங்க ரெண்டு பேர் உள்ள போன உடனே சாக போறோன்றது கூட மறந்துட்டு ஒவ்வொரு காரை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. 64 கோப்ரா ஷெல்பி கார்வெட் C1 சொல்லிட்டு இங்க இருக்க ஒவ்வொரு காருக்கும் இந்த உலகத்துல வந்து ஒரு வரலாற்று சுவடே இருக்கு. அப்படிப்பட்ட கார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து, ஆனா இந்த பசங்களுக்கு வந்து அவன் மறந்து போயிடறான். அந்த வில்லன் வந்து யாரா இவனுங்க, சின்ன பசங்களா இருக்கானுங்க, ஏகப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி வியந்து பாக்குறான். நம்ம கிட்ட ஒரு பொருள் இருந்து அதை ஒரு நாலு பேர் பார்த்தா அதுவும் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்து பாராட்டும் போது ஒரு பெருமை இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த வில்லன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எல்லா காருங்களையும் பார்த்து வர்ணிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் இவனுங்க சொல்றாங்க, அப்படின்னா நீங்க தான் அந்த ஜக்காமோ மோரியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லயே பிரான்ஸ்ல பயங்கரமான ஒரு டான், ரியல் எஸ்டேட்டு ஸ்மக்லிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்றவன். ஆனா இவனுக்கு உயிரே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட சொத்தே இந்த கார்கள் மட்டும்தான். ஒவ்வொரு காரோட வேல்யூவே வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, $10,000,000,000. இவனுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களுடைய வேல்யூமே இந்த கார்கள்ல தான் போட்டு வச்சிருக்கான். தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சதுடா நம்ம சோழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்பரா தப்பிக்கலாம் சொல்லிட்டு ஒரு தாட் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்போது, சரி ஓகேடா சாகத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தூக்கும் போது, ஐயா சுற்றாதீங்க நான் சொல்றது ரெண்டு நிமிஷம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் விடுற மாதிரி இல்ல கன்னை எடுத்துட்டு வரான். கூட இந்த தம்பி வந்து மேக்ஸ் கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றான். உடனே அண்ணன் வந்து ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அந்த மேக்ஸ் கிளாம்ப்ன்ற பேரை சொன்ன உடனே இந்த டான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னுறான். இப்போ மேக்ஸ் கிளாம்ப் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ, இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டான் இருக்கான்ல இவனுக்கு அப்படியே ஈக்குவலான ஆப்போசிட் டான். அவனுடைய பயோகிராபியா தான் ஹீரோ நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெரிய டான் ஃபேமிலியில பிறந்த இவன் சின்ன வயசுல இருந்து வயலன்ஸை பார்த்து பார்த்து வளர்ந்தவன். என்ன ஒண்ணுனா அவங்க ஃபேமிலியில இவன் மட்டும் தான் படிக்க ஆசைப்பட்டவன். நம்ம தனி ஒருவன் படத்துல வர மாதிரி காசு இருந்ததுனால 16 MBA முடிச்சான். 20 அவங்க ஃபேமிலி பிசினஸே டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சான். சம்டைம் ஒரு சில பதவிகளை போய் உட்காரத்துக்கு வந்து அறிவு தேவைப்படும், அதுக்காக படிக்கணும். சில சமயங்கள் அது உதவாது. அது உதவாதப்போ பாத்தீங்களா எப்படி வந்து இந்த பொசிஷன்ல உட்காந்துருக்கான் சொல்லிட்டு அந்த கார் தான் சாம்ராஜ்யத்துக்கான சக்சஸ்க்கான ஆரம்பமே. ஒரு லக்கி சாம், அந்த காரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸ் கிளம்ப் மேல பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த காரை பத்தின டீடைல் தெரியும். அந்த காரை நான் உங்களுக்காக அடிச்சு தரேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு இந்த வில்லன். அது மட்டும் இல்லாம இவருக்கு கார் அடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவனுடைய ஆப்போசிட்ல இப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டானுங்க இவனுங்க நல்லா. அதனால தம்பி பயங்கரமா அந்த டானியை பிரெயின் வாஷ் பண்றான். தல இங்க பாருங்க, உங்களுக்கு ஈக்குவலா அவர் வந்து கார் கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு GTOவே போதும், கிட்டத்தட்ட 40 மில்லியன்
மில்லியன் இன்னையோடைய ரேட்டுக்கு. நீங்க ரேட்டை விடுங்க, அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த அவர் டான் கரியருக்கே வந்து ஒரு தொடக்க புள்ளியா இருந்தா அந்த ஒரு காரை நம்ம திருடணும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ரேஞ்ச் என்ன ஆகும்? அப்படியே இறங்கணும், அதுக்கப்புறம் நீங்க தான் டான் அவன்கிட்ட மாதிரிலாம் வந்து பயங்கரமா சொல்ல. சரிடா தம்பி, அந்த சிங்கத்துடைய கோட்டைக்குள்ள போயிட்டு எப்படிப்பா நீங்க காரை திருடுவீங்க? அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? நான் பண்ணித்தரேன், எங்களை உயிரோடு விட்டீங்கன்னா நாங்க இதை உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒரு வாரம் அது வரைக்கும் உங்களை உயிரோட விடுறேன் மாதிரி சொல்லலாம். ஐயோ தலைவரே, எப்படி ஒரு வாரத்தில் திருட முடியும்? அந்த குரூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணும், அதெல்லாம் தெரியாது. ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு சாவடிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போயிடறான். உங்க வந்த இடமே தெரியாம மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, மூஞ்சில துணியை மாட்டி ஏத்தனை போயிட்டு தண்ணியில தள்ளி விட்டு போயிடறாங்க. அறிவு இருக்கா உனக்கு எங்கேயாவது? அவங்க கிட்ட போயிட்டு அந்த கிளாம்பை பத்தி சொல்றேன், அது நம்ம பிளான்ரா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இப்ப நம்ம உயிரோட நடந்துட்டு இருக்கோம், என்னுடைய ஐடியா தான் காரணம். போடா தண்ணியில வர தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஏதோ ஹீரோ நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு ரிங் அடப்பாவி ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் கல்யாணம் இதெல்லாம் பிடிக்காது, ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த லவர் கூட வாழணுன்றது ஆசை. நம்ம தம்பிக்கு வந்து இந்த ஒரு மேட்டர் பிடிக்காது. ஸோ அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மறுபடியும் நம்ம ஹீரோயின் பொலியர்னு ஒன்று வைக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த கேரக்டர், எங்கடா விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் மறுபடியும் சொல்றேன் நான் உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டேன் போது இவங்க மறுபடியும் பயங்கரமான வாக்குவாதங்கள் பண்றாங்க. இவங்களுக்கு லைஃப்ல வந்து ரிஸ்க் எடுக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும். அது மட்டும் இல்லாம அவனை தனியா விட்டுற முடியாது, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரெண்டு பேருக்கு சேர்ந்தே ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இவங்களுக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்க, ஒரு வாரத்தில் எப்படி க்ரூவை கிரியேட் பண்ணுது, இந்த நாயால வாய் கொடுத்து நம்ம மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டே இருக்கும் போது, ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு தான் நான் உள்ள வரேன்னு சொல்றது, எனக்கு இந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி இந்த ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்? அதெல்லாம் தெரியும்டா, உங்களுக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். அதுக்கு ஒரு ஆள் இருக்கா எங்கிட்ட, அவர் பேர் டெவின் அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கா, அப்படியே நோட்டை விட்டுட்டு ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட போய் பேசிகிட்டே இருக்கும்போது, டக்குன்னு போலீஸ் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. அவனுங்க மிரண்டுறானுங்க, டூரிஸ்ட் சார் பயங்கரமான பிட் பாக்கெட் இந்த பொண்ணு பாருங்க, பர்ஸ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தர தரனு இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம ஹீரோயின் கூட்டின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறதுக்காக மீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தம்பி சொல்கிறான், என்னது நம்ம க்ரூவில் ஒரு திருடியா அப்படின்னும் போது, ஆமாம் சார் நீங்கள் யாரு? டே கார் திருடலாம் திருட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவனும் பார்க்க பெரிய ஜித்து மாதிரி தெரியல, அதான் போலீஸ்கிட்டே மாட்டிக்கிட்டால சின்ன திருட்டு கூட பண்ண தெரில அப்படின்னும் போது, தம்பி ஸ்கெட்சி போட்டதே போலீஸ்க்கு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களே, அந்த கேப்பில் அவங்க ரெண்டு பேரோட ஐடி கார்டையே தூக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் சொத்திட்டு வர, ஓகே ஓகே கால் பண்ணுங்க எனக்கு கேட்ட தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஓடிடுது. இந்த பொண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்த ஆள் ஒரு பாம் வைக்கிறவன், இந்த டெவின்ற பொண்ணு தான் கூட்டு போறா. போகும்போது ஏகப்பட்ட யுக்திகளை கற்றுக் கொடுத்துட்டு போறா. நம்ம தம்பி வந்து உம்முன்னு இருக்கான், அவனுக்கு வந்து பொண்ணுங்கனாலே பிடிக்காது, ஏன் உம்முன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது. ஒவ்வொரு வேலையிலும் ஏதாவது ஒரு பொண்ணு இவங்க கூட வேலை ஒர்க் பண்ண வந்தான் அப்படின்னா அதுக்கிட்ட மொக்க வாங்குறதே ஒரு வேலையா போயிடும். இப்படிதான் ஒரு ஃபெராரியை திருடணும், திருட்டு ரொம்ப ஜாலியா இருந்தா அந்த பொண்ணு கூட நான் ஒரு ரவுண்டு போவேன்ட்டு போனான், வரும்போது இவன் மட்டும்தான் அந்த ஃபெராரி இல்லை, அந்த பொண்ணு இவன் தலையிலே தட்டி இவனை ஓட விட்டு ஃபெராரியை தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டு வரா, அங்கே ஒரு குண்டை இருக்கா, நேரம் அவங்ககிட்ட போயிட்டு இதா உனக்கு பிடிச்ச பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவன் வந்து ஆசையாக வாங்க போகும்போது இரு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கரில் வச்சு லாக் பண்ணிட்டு, இந்த பர்கருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட வராமல் இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி காட்டு, நீ யாருன்னு உங்களுக்கு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே, இவனுங்களுக்காக எதுக்கு நான் காட்டணும், நான் பர்கருக்காக காட்டுறேன் நவருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பெல்லாம் செட் பண்ணுறான். டம்மால்னு வெடிக்குது அந்த இடமே, ஹீரோ புகையிலேருந்து வெளில வந்து இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து க்ரூவை வந்து இவங்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கார் அடிக்கணும். அப்போ தான் வந்து மறுபடியும் வந்து ஹீரோயினை வந்து இவர் ஒதுக்கணும்னு பார்க்குறாரு. அந்த க்ரூவில் வந்து ஹீரோயின் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊன் கூட இருக்கணும், உன்னை சும்மா வெளியில் அமைச்சிட்டு என்னால் பயந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரியான வாக்குவாதங்கள்லாம் இவங்களுக்குள்ள ஏற்பட. ஸோ இப்போ அடுத்து இவங்களுக்கு தேவையானது இப்போ ஒரு அஞ்சு டிரைவர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த ஊர்லேயே செம்ம ஜித்தான டிரைவர்ஸ், அதே அந்த டெவின்ற பொண்ணு கூட்டு போய் காட்டுறா. எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தம்பி வந்து, இருடா நான் பேசுகிறேன், நான் தான்டா பாஸ், இதெல்லாம் பேச தெரியாதா, நான் பேசுகிறேன், இந்த பாரு கண்ணுங்களா நீங்கள் டிரைவ் பண்ணணும், வண்டி ஓட்டினா மட்டும் போதும், ஆளுக்கு $1000 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்னா எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே $5000 ஃபைனல் என்னோட ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான். அவங்க ரியாக்ஷனே கொடுக்காம உட்காந்துக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோ டெவின் கிட்ட கணக்கு காட்டினோன்னா அவள் வந்து இட்டாலியனில் பேசுகிறா $5000 அப்படின்னா ஓகேன்னு அவங்க டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா, மறுபடியும் மொக்கை வாங்கிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இதே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கார்னர் டேபிளில் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஆக்ஷனில் வந்து ரெண்டு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருந்தாங்க தெரியுமா, அவங்க இவங்கள நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே பர்ஃபெக்டாக வந்து டீம் செட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால், திடீர்னு இவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேட்டை வச்சு நம்ம ஹீரோ மிரட்டும் போது, இதை எடுத்து என் மூஞ்சில் அடிக்க போறியா, அடிச்சுன்னா உனால் மேக்ஸ் கிளம் பக்கத்தில் கூட போக முடியாது, நான் உங்கள் கூட இருந்தேன்னா உங்களால் அதுக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் யாருன்னு பார்த்தா அந்த மோரியே இருக்கான்ல டானு, நம்ம ஹீரோஸை வந்து கொலை பண்ணுறதுக்காக கூட்டு போனானே அவனுடைய கசின் போல இருக்குது. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு கூடவே இருந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நம்ம ஹீரோ டீமில் இவனை சேர்க்க சொல்கிறாங்க. அது நம்ம ஹீரோ டீமில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல,
இருந்தாலும் டிசிஷன் இவங்க கையில் இல்லைல்ல. சரி ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து கிளாம்பை மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கிளாம்பை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு ஆள் தெரியும், வாங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கே ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க, இவங்க எந்த பிளானுமே இல்லை, சும்மாவே போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது எப்படி வாங்கிட்ட வந்து அந்த கிளாம்பை பெரிய டானை மீட் பண்ணுறதுன்னு கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல டக்குன்னு நம்ம ஹீரோயின் நுழையிறாங்க. நுழைஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களா வேர்ல்டு பெஸ்ட் டிரைவர்ஸ், இவங்க காருக்குள்ளே மட்டும் இருக்கானுங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எப்போ ஏற்பட்ட பொருளை அவங்களால திருட முடியும். எங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளம்பை மீட் பண்ணணும், அவர்கிட்ட வந்து நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கணும் எங்களும் போது, எனக்கே தெரியாது மேக்ஸ் கிளம்பை, உங்களுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னு போது, இவன் டம்மி பீஸ்ரா வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்க போகும்போது, இரு ஒரு நிமிஷம், டிரைவிங்கில் அந்தளவுக்கு ஜித்தா அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்படியே கட் பண்ணால் ஒரு ஏர் பேஸ் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் இவங்க நின்றுட்டுருக்காங்க. தம்பி வந்து கார் ஓட்டத்தில் ஜித்துன்னு வேறு சொல்லிட்டாங்களே, அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாராமா, ஒரே இடத்துல ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அண்ணன் பார்க்குறான், நம்மளை மானத்தை வாங்குறதுக்கே இவன் கூட இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, பெரிய எங்களை இங்கே கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்கா? நீங்கள் தான் காரில் இருந்தால் எது வேணாலும் பண்ணுவீங்களாமே, அந்த பிளேன் இன்றைக்கி எனக்கு டேக் ஆஃப் ஆகக்கூடாது, அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யோ நே விளாட்ற அப்படின்ற போது, உங்களுக்கு மேக்ஸ் கிளம்பை பார்க்கணும் தானே, அப்படின்னா இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகக்கூடாது, அப்படி ஆயிடுச்சுன்னா மறந்துடுங்க டீல் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, தம்பி விளாட்லாம் போனோம், அங்கே ஒரு பிளேன் இருக்குதா? ஆமாம், இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு ஒரு பிஜிஎம் வருது பாருங்க. இந்த ஆள் வந்து மிடில் மேன், இறங்கலான்னு பார்க்குறாரு. ஓகே நீங்கள் பண்ணுங்க, நான் பார்க்குறேன், எங்கே போகிற, நீ வந்தால் வண்டியில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தில் ஒரு சேஸ் இருக்கும் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனால தான் இந்த மாதிரி கதைகள்லாம் எனக்கு சொல்ல வர மாட்டேது, சொன்னா ஒன்றரை மணி நேரம் சொல்லிட்டு வந்தேன் சேஸ். ஸோ ஒரு பயங்கரமான சேஸ், இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே அடிச்சு நவுத்திட்டு போறானுங்க. உள்ளே போனோன்னு போலீஸ் வராங்க. அண்ணன் சொல்கிறான், நான் போலீஸை பார்த்துக்கிறேன், நீ பிளேனை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் போலீஸை வளைச்சு வளைச்சு நம்ம அண்ணன் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க, அங்கே நேராக பிளேன் போகிற ரன்வேல வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி கார் ஆப்போசிட்ல ஓட்டு போயிட்டு இருக்கான். பைல டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு, ஆனால் பயமாக இருக்குது. தம்பி இப்போ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய காரில் அந்த ரூஃப் டாப் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், அது அந்த டிக்கிக்குள்ளே போகிறதுக்காக அந்த டிக்கி மேலே அப்படியே தூக்கம் தெரியுமா, ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேனோட என்ஜின்லேயே போயிட்டு அடிக்கிறான். இது மூலியமாக அந்த பிளேன் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படியே நிற்குது. இப்போ அந்த பிளேனே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த மிடில் மேன் சொல்கிறான், கிளாப் பண்ணி சூப்பர், மேக்ஸ் கிளாம்போட பிளேனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்களாக போய் தேடி பார்க்க வேண்டாம், அவராக தேடி வந்து பார்ப்பாரு, எனக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதுப்பா, நானும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்களை வச்சு இப்போ பார்க்க போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் கொடுத்துட்றான். அப்படியே கட் பண்ணால் அப்படியே இந்த டீமை தூக்கின்னு போயிடறாங்க மேக்ஸ் கிளம்ப் வீட்டுக்கு. பயங்கரமான வீடு, இப்போ தான் இந்த வில்லனை காட்டுறாங்க. அவனாச்சும் பார்க்கறதுக்கு டம்மி பீஸ் மாதிரி இருந்தான், இவன் வேறு லெவலில் இருக்கிறான். அப்படியே ஒரு பேரலில் ஆணி அடிச்சுட்டு இருக்கான். அந்த பேரலுக்குள்ளே இருக்கிறது வேறு யாருமே கிடையாது. இப்போ ஒரு பைலட் வந்து பிளேனை டேக் ஆஃப் பண்ணாமல் நிறுத்திட்டார்ல, சொதப்பிட்டார்ல, அவர் தான் சாகடிச்சு உள்ள சொருவின்னு இருக்கான். அவன் எவ்வளோ பெரிய டேலண்டடாக வேணாலும் இருக்கணும் டிரைவர், ஆனால் உனக்கெங்கடா பிடிச்ச புத்தின்ற மாதிரி இதான் அவரோட வேலையை. இவருக்கு கோவத்துக்கு யாராச்சும் ஆளானாங்கன்னா அவள் தான் பேரலில் வந்து பார்சல் பண்ணுவார். இப்போ அப்படியே உதறிக்கினே தம்பி வந்து பயங்கரமாக பேசினுக்கிறான், தலை உங்களை பற்றி எல்லாமே தெரியும், உங்கள் கார் கலெக்ஷன் பற்றியும் எனக்கு தெரியும், நாங்கள் வந்து யூரோப்பில் பயங்கரமான கார்லாம் திருடிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் ஊன் சொன்னீங்கன்னா உங்கள் கலெக்ஷனில் ஏகப்பட்ட காரங்களை நாங்கள் சேர்த்துருவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏன்னா எவங்கிட்ட இருக்க கார் திருநோடுறதுக்காக இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வாயமுடு, நீ வா, இந்த ஆணியை பிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான பயம், ஆணியை பிடிச்சிட்டு இருக்காப்புல, பேச்சு யார் வேணாலும் பேசலாம், டேலண்ட் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனால் ட்ரஸ்ட், நம்பிக்கை ஒரு சில பேர் மேலே மட்டும்தான் இருக்கும். என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வச்சு உரையடி அடிக்கிறாப்புல. ஆணியை கொடுத்து சுற்றி வச்சாச்சா எப்படி இருக்கும், பயந்துட மாட்டாங்க, ஆனால் நம்ம ஹீரோ பயப்படுவேல அப்படின்னு நினைக்கிறாரு. உள்ளுக்குள்ள பயம் சமாளிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ ஹீரோ பார்த்த உடனே இந்த மாதிரி ஆணியை பிடிச்ச ஸ்டைலே வந்து, சரி ஓகே போ, ஏதாவது வேலை தான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வரும்போது, இந்த கசின் இருக்கான்ல, அந்த இன்னொரு டானோட கசின் கேரேஜ் கிட்ட நின்றுறான். இந்த கிளாம்போட கேரேஜ் கிட்ட நின்று, எனக்கு காசுனா ரொம்ப பிடிக்கும் தலை அப்படின்னும் போது, உனக்கு என் காசுலாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிளாம்ப் கேட்க, பின்னாடிலேருந்து நம்ம ரெண்டு ஹீரோஸ் தலையில் கை வச்சுக்கிறாங்க, இவன் சரியான பிளானை சொதப்பதுலேயே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன என்ன நீ என்ன அவ்வளோ மக்குன்னு நினச்சிக்கிட்டியா, நீ அந்த மாரியோட கசின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடாப்புல. ஆனால் டக்குனு இவன் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் கசின் தான், ஆனால் நான் ஏன் அவங்க கூட சேர்ந்தேன்னா, ஒரு தடவை வேலை கேட்டு போனேன், மூஞ்சிலே துப்பி அமிச்சிட்டான் கசின் கூட பார்க்காம, அவனை யாராச்சும் மலையிலேருந்து தள்ளி விடுற மாதிரி தான் முதல்ல நானாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான வசங்கள்லாம் பேச, அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்குறாப்புல நம்ம மேக்ஸ் கிளாம்ப். சரி வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கேரேஜ் ஓப்பன் பண்ணா, மகனா இங்கே ஃபுல்லாக ஃபெராரி தான், ரேர் ஐட்டம்ஸ், இவங்க உள்ளே போகணும்னு வாயை பொழந்துக்கிட்டு அந்த கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அப்போ அலாரம் அடிக்குது. அந்த டைமில் வந்து அந்த மேக்ஸ் கிளம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அலாரமில் வந்து கோட் போடுறாரு. அதை நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்க்குற மாதிரி காரில் இருக்க மிரரில் வந்து வாட்ச் அவுட்டுறாரு. அப்படியே மறுபடியும் உனக்கு அந்த காரை பற்றிலாம் பேசிட்டே இருக்கும்போது, ஓகே ஓகே உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஒத்துக்கிறேன், முதல்ல வெளில வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாப்புல. இப்போ ஹீரோக்கு வந்து செம்ம காண்டு, ஏன்னா ஹீரோ ஒரு டீமோட பிளானோட இருக்காரு, ஆனால் இவன் இருக்கான் அந்த கசின் வேணுனே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் சொதப்பி சொதப்பி விட்டுட்டு இருக்காங்க. உனக்கு அறிவும் இல்லை, அங்கே சொல்கிறத கேட்குற பொறுமையும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் நீ டீம்லேயே தேவையே கிடையாது, உன்னால் எங்கள் பிளான் தான் சொதப்போம், தயவு செய்து கிளம்பிட்டுன்னு போது அதெல்லாம் முடியாது, மோரிய அவங்க கூடவே இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ ஹீரோக்கும் இவங்க தம்பிக்கும் இவன் வந்து சொதப்பலாக இருக்கான், அவங்க தனியாக தான் வேலை செய்யணும். இப்போ அந்த காண்டில் வேறு இருக்கும்போது வீட்டுக்கு போனால், வீட்டில் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வந்துட்டானுங்க, டே மாட்டினீங்களா, நாடு நாடாக போயிட்டு காத்துட்டு
கேரக்டர்தே வேலையை வச்சிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் வந்து யார் சார் நீங்க யாரை பார்த்து என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ப்ரூஃப் இல்லை அவங்ககிட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்து அப்படியே அடிச்சு சொருவி தம்பிய ப்ரூஃப் இல்லையா ப்ரூஃப் மாட்டோம் அப்போ வரோண்டா உங்களை தூக்கிட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிறார். முதல்ல நம்ம இடத்த மாற்றி ஆகணும் ஒழுங்காக பிளான் போடலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இவனை கழட்டி விடலான்னு பார்க்குறாரு இந்த கசின். அவனை வந்து என்ன பண்ணான்னா சரி ஓகே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இப்போ அடுத்த சீனே கட் பண்ணா மார்க்கெட்ல வச்சு நம்ம ஹீரோ என்ன கடத்துறாங்க யாரு அந்த டானோடைய அடியால். இந்த பக்கம் நம்ம பசங்க மேலேயும் ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதுல இருந்து இவங்க தப்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை கடத்திட்டாங்கன்ற ஒரு மேட்டர் தெரிய வருது. அவ்வளவுதான் நேரம் அந்த டானோடைய வீட்டுக்கே போறானுங்க. செம்ம மாசா போறானுங்க வைக்கிறானுங்க ஒண்ணு அந்த செக்யூரிட்டிக்கு எங்கடா யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது கோபப்படாத செல்லம் வா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான் அந்த டான். உள்ள போனா ஒரு வெயிட்டான காரை மேல வச்சு நல்லா ரைஸ் பண்ணி விட்டு அந்த டயர் அப்படியே ஹீரோயின் மூஞ்சிக்கிட்டு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஏண்டா என்ன தனியா தான் பிளான் போடுவீங்களாமே இவன் ஏன் ஆளு உங்க கூட வேலை இருப்பான் உன்னோட எல்லா பிளானும் எனக்கு தெரிஞ்சாகணும் உன்னோட எல்லா க்ரூவும் நான் பார்த்தாகணும் அப்படின்னு போது நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் அவங்க கையில் மாட்டியிருக்காங்க ஒரு மாதிரி பதறாரு. ஆனால் தம்பி தனியாக கூட்டு போய் இங்கே பாரு உன்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும் இப்போ நீ பதறக்கூடாது ஏதாவது ஒரு பிளான் போடு நம்ம இதை செய்யணும் போது டே உனக்கு தெரியாதாவே எனக்கு எவ்வளோ முக்கியம்னு போது இவன் சொல்கிறாங்க பாரு அவன் உனக்கு லவ்னா எனக்கு அண்ணியவன் எனக்கும் முக்கியம் தான் நம்ம ரெண்டு பேர் பிளான் பண்ணோம் சூப்பராக பண்ணலாம் டென்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல நேராக ஹீரோ போயிட்டு உனக்கு என்னடா என் பிளான் தெரியணும் என் க்ரூ தெரியணும் தான்டா நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொன்னால் கட் பண்ணால் இவங்க டீமு அதுக்கப்புறம் இவங்க க்ரூவே கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ தெளிவான பிளானை சொல்கிறாரு. முதல் வேலையாக எங்கள் டீமும் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு சில போலீஸ் கார்களை கடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் காரா அது எதுக்கு உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அவர் சொல்ல சொல்ல என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம விஷுவலாக காட்டுறாங்க. இந்த ஊரில் மேக்ஸ் கிளம்புக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் நாங்கள் பண்ண போகிற முதல் விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் போகிற மாதிரி மேக்ஸ் கிளம்புக்கு உங்கள் வீட்டில் வந்து ரைட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் தப்பிக்க தான் பார்ப்பான். அவன் தப்பிச்சு வெளியில் போகக்கூடிய அந்த டைமில் நாங்கள் போலீஸ் வண்டிங்களை எடுத்துக்கிட்டு ரைட் போகிற மாதிரி உள்ளே போகிறதே நாங்கள் தான் உள்ளே போயிட்டு கார் அடிக்க போகிறீங்க இதான உங்கள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையை பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வர சவுண்ட் கேட்குது. இங்கே இருக்க எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா மேக்ஸ் கிளம்பு கரெக்டாக வந்துட்டான். நேராக வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா என்ன அவ்வளோ முட்டால் நினச்சிக்கிட்டியா உன் கசின் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்க அப்பயும் நான் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டால் நினச்சிக்கிட்டே அடி உன் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன்ல கொடுத்துட்டல கொஞ்சம் கூட வா சொன்னே இல்லை டேய் நீங்கள் போடுற பிளானுக்கு 10% அதிகமாக நான் பிளான் போடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர மாதம் அங்கேருந்து கிளாம் போக இப்போ உனக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது இந்த டானுக்கு. நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நீ சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான் உன் கூட வரேன் அவனுடைய ஐகான்காரை நான் தான் திருடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஹீரோட நிலைமை யோசிச்சு பாருங்க அவங்களுடைய லவ்வர் வந்து வில்லன் கையில் இருக்கான் இந்த மாதிரி அவசரமா பிளான்லாம் போக முடியாது செம்ம கான்ல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வேற இவனுக்கு ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளான் போறான் அந்த கசின் இருக்கான்லடா என் கூடவே இருக்கல இந்த ஒரு ஹெல்ப் ஆச்சு பண்ணு இவனுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா எங்களால பிளான் போட முடியாது அதனால சொல்லிட்டு பொங்கு பொங்குன்னு மூக்கிலே வைக்கிறான் அவனுக்கு நீ மோரிய கசின்னா அங்கனா பயந்துருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொங்கு பொங்குன்னு குத்தி அவனை படுக்க போட்டு நம்ம ஹீரோ பாட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப அந்த சீக்ரெட் ஏஜென்ட்க்கு வந்து எது இவன் மோரிய கசினா இவனுக்கு ரெண்டு பேர் கூட இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோஸ் ஃப்ரீயாக ஆரம்பிச்சாங்க புடிச்சு தள்ளி விட்டுறான். உன்னோட ட்ரிக்குக்கெல்லாம் நான் வந்து ஏமாற மாட்டேன் டி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னடா என் ஆள் உனக்கு மூக்கிலே குத்து வச்சிருக்கான் பயங்கரமா வலிச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு இவன் டென்ஷன் ஆயிடறான். உடனே வந்து அடிக்கிறது கிட்ட வரான் பாருங்க அந்த கேப்ல பர்சஸ் விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ் ஆச்சு செகண்ட் சான்ஸ்ல பர்சஸ் திருடுறாங்க. அவன் அங்கிருந்து போகும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான் பர்ஸ் வச்சுட்டான்னு சொல்லிட்டு நீ ஜித்துனா நான் உனக்கு மேல ஜித்துடி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை பிடிக்கிட்டு போறான். நான் அவனுக்கு மேல ஜித்து நம்ம ஹீரோயின் அந்த பர்ஸ்ல இருந்து ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு தான் இவங்க ஏதோ பண்ண போறாங்க. இந்த டானோட வீட்டுல இருந்து இந்த கசின் இந்த டான் அதுக்கப்புறம் அவங்க அடியால் ரெண்டு பேரும் ரெண்டு கார்ல கிளம்புறாங்க. போகும்போது அந்த அடியாள் கிட்ட என்ன சொல்றான் அந்த டான் வந்து அந்த காருங்கெல்லாம் நம்ம கைக்கு வந்தோம் இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்த உடனே இவங்க பிளானுக்கான நேரம் ஸோ இந்த ஒரு இடத்துல மீட் பண்ணாங்களா நேற்று அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக நின்றுட்டு நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுறாரு. ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும் இந்த மோசமானவங்க கிட்ட இருந்து காரை திருடி ஆகணும் ஓகே கைஸ் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம டெவின் வந்து ஒரு பஸ்ஸே திருடின்னு வந்துட்டாங்க. அந்த பஸ்ல எல்லாம் ஏறி உட்காந்த உடனே டெவின் வந்து அவங்க பிளான் படி கிளாம்புக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி ரைட் வர போதுன்ற மாதிரியான ஒரு கால் தான் போகுது. அதை கேட்ட உடனே
உடனே கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பயந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளில தான் வந்து நின்று மெயின் டோரை பார்க்குறாரு. ஸோ இந்த மெயின் டோர் வழியாக தான் வரப்போகிறாங்க அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேக் டோர் வழியாக போகலான்னு பிளான் பண்ணுறாரு. இங்கே நம்ம பசங்க வந்து அந்த மெயின் டோர் கிட்ட வந்துட்டாங்க. இவங்க பிளான் என்ன, இவர் பயந்து பேக் டோர் வழியாக ஓடிடுவாரு, நம்ம இந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பாம்பை செட் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்கும் போது அங்கே மெயின் வில்லனாக காட்டுறாங்க. அவன் வந்து என்னடா இன்னும் வரல இந்த டீம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க, மாமா ஏதோ டிராஃபிக்ல ட்ராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா தெரியல மாமா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிட்டே இருக்க அந்த இடத்துக்கு அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ நேத்திவன் அடிச்சு அந்த சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட மோரியோன்ற பேர் வேற சொல்லிட்டார்ல, இப்போ இந்த டான் வந்து இங்கே எதுவும் சரியில்லை, முதல்ல வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அங்கே அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வந்துடுறாங்க. சார் நாங்கள் ரெண்டு கார் திருடங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட உங்க பேர் நான் சார் அடிப்படுது, உங்களை கொஞ்சம் நான் விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டானை இங்கே அரெஸ்ட் பண்றாங்க. இவரால் எதுவுமே பண்ண முடியல. அட் த சேம் டைம் வந்து இந்த டானோட வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க நைஸா அந்த கார்டை யூஸ் பண்ணி கதவை ஓபன் பண்ணி அப்படியே வெளியில் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா செக்யூரிட்டி ரூம்ல போயிட்டு அந்த வீடு ஃபுல்லாக அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்றாங்க. அப்படி அலாரம் அடிச்சு வீட்டில் இருக்க செக்யூரிட்டிஸ் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க கையில் கன் எடுத்து வச்சுக்கிட்டு வராங்க வெளியில. இந்த சீனை நல்லா பாருங்க, நம்ம ஹீரோ டீம் வந்து கிளாம்போட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, பாம்பெலாம் வச்சுக்கிட்டு டோரை வெடிச்சு உள்ள போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்ண உடனே கிளாம்ப் பேக் டோர் வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இருந்தால் வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களை நல்லா சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட மாட்டி விட்டாங்க. ஓகேடா டோரை வெடிக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இன்னும் கிளாம்ப் அந்த இடத்த விட்டு போவே இல்லை. அவர் பேக் டோர் வழியாக போக பிளான் பண்ணலை, மெயின் டோர் வழியாக போகிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து அந்த குண்டா வந்து பிரஸ் பண்ணுறான், பாம்பு வெடியவே மாட்டுது, மெயின் டோர் ஓப்பனே ஆக மாட்டுது. இந்த பக்கம் கிளாம்ப் வந்து மெயின் டோர் வழியாக வந்துட்டு இருக்க இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஐயோ செத்தானுங்கடா இவனுங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் படத்தில் ஒரு வேற லெவலுக்கான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. மேக்ஸ் கிளாம்ப் வில்லன் வீட்டில் டோர் ஓப்பன் ஆகுதுல்ல, அங்கே யாருமே இல்லை, நம்ம கிளாம்ப் வந்து வெளியில் போகிறார் வண்டி எடுத்துக்கிட்டு, இங்கே டோர் ஓப்பன் ஆகுதுல்ல, உள்ளேருந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில் கன்னு வச்சு ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு பயங்கரமாக ஹீரோ பிளான் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவங்க திருட வந்தது மேக்ஸ் கிளாம்ப் வீடே கிடையாது, அதுக்கு பதிலாக இந்த வில்லனுடைய கார்ஸையே அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருக்காங்க. இங்கே வந்தால் தானே ஹீரோயினியை காப்பாற்ற முடியும், ஸோ அவனை சுத்த விடணுன்றதுக்காகவே அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இங்கே இவங்க நுழையிறாங்க. இதை எப்படியும் சுதாரிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான் அந்த வில்லன். ஒருவேளை அவனுங்க நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துருந்தானுங்கன்னா அப்படின்றத பண்ணிட்டு சீக்ரெட் ஏஜென்ட் மேல அட்டாக் நடத்திட்டு இவனுங்க அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பசங்க வேற லெவல், அவங்க கம்ப்ளீட்டா கார்ல அடிச்சிட்டாங்க, போங்க போங்க எல்லா காரையும் எடுத்துட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரையும் நாமம் போட்டு அப்படியே வெளியில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டு வராங்க அந்த செக்யூரிட்டிஸ், டே குண்டா இப்ப வாச்சு இந்த பாம்பு வெடிக்க மாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் வச்சுட்டு வந்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பாம்பு வெடிக்க வைக்கிறான். அந்த டோரே அதாவது கேட்டே வெடிஞ்சு சேதறி அந்த செக்யூரிட்டிஸ் வெளியில வராத மாதிரி ஆயிடுது. ஃப்ரீயா கார் எடுத்துட்டு இவங்க ஜாலியா அப்படி வெளில வந்துருக்காங்க. இன்னும் பிளான் இல்ல. இந்த பக்கமா பாத்தீங்கன்னா வில்லன் டான் இருக்கான்ல, அவன் ரொம்ப வேகமாக அவனுடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். வர வழியிலே பார்த்துறான் இந்த பாம்பு அடிச்சதுனால புகை வந்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி ஓடிட்டு வந்துட்டே இருக்க கடைசியாக ரெண்டு கார் போயிட்டு இருக்குது. ஒன்றில் வந்து தம்பி இருக்கான் முன்னாடி, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காரில் அண்ணனும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னென்னோ தேடிட்டு இருக்கான் ஷர்ட்குள்ளே கை விட்டு, என்னன்னு பார்த்தா ரிங்கு, இதையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருக்காங்க. இதே புரிய உங்ககிட்ட வந்தது கட்டி பிடிக்கும் போதே அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. அப்படியே கார் நிறுத்திடுறா போல இப்படி ஒரு சேஸில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வண்டி வந்துட்டு இருக்கு. சொல்லு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது டி பைத்தியமாடா பின்னாடி வந்துட்டான்டா அதெல்லாம் விடு, நீ என் கூட இருந்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தானே நான் பிறந்ததே லூசு, எஸ் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வண்டி ஏறானோனோ அவ்வளோ கத்திக்கிட்டே வண்டி எடுக்கிறான். இப்போ சொல்கிறான் ஹீரோ பிளான் பீடா செல்லங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரெண்டு ரோடு பிரியுது, அதில் ஒட்டுமொத்த காரும் ஒரு ரோடில் போயிடுது, மீதி இந்த ரெண்டு கார் வந்து வேணுனே வில்லனை ட்ராக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோஸ் வேற வழியாக போகிறாங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா நல்ல மலைகளுக்கு நடுவில் வந்து பாலம்லாம் இருக்கும், குழஞ்சி வச்ச மாதிரி இருக்கும், அந்த வழிகளில் கூட்டு போகிறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு பயங்கரமான சேஸ் இருக்குது, ஜித்தா விளாட்றாங்க நம்ம பசங்க, அவங்களால மல்லு கொடுக்க முடியல, இருந்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஒரு சீனில் வந்து பார்த்தா இந்த காமெடி பீஸ் இருக்கான்ல கசின், உனக்கு மேலே சீன் காட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவர் டேக் பண்ணி கண்ணை வச்சுன்னு சுடலான்னு வரும்போது ஹீரோ லைட்டாக கண்ணடிக்கிற ரங்கப்பாரி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ராங் ரூட்டில் வந்துட்டு இருப்பார், ஒரே அடி காலி அவர். ஆனால் இன்னும் வந்து வில்லனுடைய வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கல, இந்த வண்டி ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பிரிட்ஜ் வருது, இதுதான் இவங்களுடைய பிளான் பி ஆக்சுவலி. இந்த பிரிட்ஜில் இவங்க மிஸ் பண்ணணும் தான். ஸோ ஃபஸ்ட்டு தம்பி போயிட்டு இருக்கால, டே குண்டா கரெக்டாக பாம்பு எடுத்து வச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தோத்தல இந்த பாம்பு தான் சொல்லிட்டு எடுக்கிறான் பாருங்க, அப்படியே கீழே விழுந்துடுது. இவங்க வண்டி கிராஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வெடிச்சிடுது, ஆனால் அந்த பாலம் வந்து கம்ப்ளீட்டாக உடையில, அதுக்கு பதிலாக விரிசல் விடுது. இந்த பக்கம் வந்ததுன்னா அண்ணன் மாட்டிக்கிட்டாரு, தம்பி இந்த பக்கம் இருக்கிறான், இப்போ அண்ணன் காரை தான் காட்டுறாங்க. அப்படியே ரேஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏ வேணாண்டா இந்த கார் வேணாண்டா, இந்த காரை விட்டுட்டு நம்ம மற்ற காரெலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல ரேஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வருவார் பாருங்க. அந்த வண்டி வர வர அந்த பிரிட்ஜ் அப்படியே வந்து சுக்கல் சுக்கலாக அப்படியே நொறுங்கி கீழே விழும். லாஸ்ட் மினிட்ல அந்த பிரிட்ஜ் ஓடையும் போது அப்படியே கார் அந்த பக்கமாக போகும், இந்த பக்கமாக வில்லனால வர முடியாது அப்படின்னு நின்று செம்ம கடுப்பில் இருக்கான்.
இருக்கான். சப்பே அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கார்லாம் எடுத்துட்டு ஹார்பர் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேட்டர் எப்படியோ வில்லனுக்கு தெரிய வந்தது. ஆனா ஊர் ஃபுல்லா அவங்க ஆள் இருப்பாங்களே, அவங்க ஹார்பர் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க இந்த வண்டிகளை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம வேகமா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க கடத்தின கார் ஒன்னு ஒன்னா வந்து ஹார்பர்ல ஒரு பெரிய ஷிப்ல ஏறிட்டு இருக்க, கடைசி அந்த ரெண்டு கார் ஹார்பர்க்குள்ள வரும்போது கரெக்டா வில்லன் வந்துறான் சேஸ் பண்ணி ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஓகேடா தம்பி பிளான் சி அப்படின்ற மாதிரி சொல்றான். சம வேகமா போக பின்னாடி அவன் வண்டி வர அப்படியே ஸ்கிட் அடிச்சு இவங்க வண்டியை நிறுத்துறாங்க. டேய் என்னடா பண்றீங்க, எனக்கு தெரியாம என்னடா பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க, வெளில வந்து கெத்தா நின்றுட்டு இருக்காங்க. தம்பி கூட தெரியாது, டேய் என்னடா இவ்வளவு தைரியமா நின்றுட்டு இருக்க, அவன் வராண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இருடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பஸ் வந்து டமால் அந்த கார் அடிக்குது, அந்த கார் அப்படியே ஏர்லயே வெடிச்சு செதறது. யாருன்னு பார்த்தா நம்ம டெவினு. நம்ம ஹீரோ அந்த பிளான சொல்லியிருப்பாரு, இன்கேஸ் அவன் வந்துட்டானா கடைசியா நீ தான் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டெவின் வராங்க, வேலை முடிஞ்சிச்சு, நேரா வந்து தம்பியை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும்னு பார்த்தா, இல்ல நான் கிளம்புறேன், நான் ஒரு நாள் உனக்கு கால் பண்றேன், சாரி என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. தம்பிக்கு ஒண்ணுமே புரியல, சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சோகமாயிரம். இப்ப எல்லா காரும் அந்த கப்பல் ஏறிட்டு இருக்குது. என்னமா பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்களே, மேக்ஸ் கிளப்ப கார் அடிக்க போன இவங்க, இவன் உல்டாவா இவன் கார் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இங்கதான் இன்னொரு ஒரு ட்விஸ்ட், பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்குறாங்க. ஐயால இவங்க வேலை செஞ்சதே இந்த மேக்ஸ் கிளம்புக்காக தான். ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்போது ஒரு பிளானோட போவாங்க. சோ இந்த ஊருக்குள்ள வந்ததே இந்த டானுடைய கார் அடிக்கணும்ன்றதுக்காக தான். இவங்க முதல்ல வந்து பார்த்தது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளம்பா தான் இருக்கும். ஏன்னா அவன் ஒரு முட்டா பையன், இல்லனா வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்க மாட்டான், புத்திசாலி, இந்த பிளான் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் முதல் சீன்ல அவனுடைய காரை திருடி இருப்பானுங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு. அவன் கூட்டத்துக்குள்ள போயிட்டு இங்க வர மாதிரி தான் மேக்ஸ் கிளம்ப சிரிப்பாரு, எல்லாம் ஓகேடா, ஆனா என்ன பேரல்ல ஒருத்தன உட்கார வச்சு அடிக்க சொன்னீங்க பாத்தீங்களா, மாஸ்டர் பீஸ்ரா கெத்ரா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இந்த படத்துல ட்விஸ்ட் கிடையாது, சீக்ரெட் ஏஜென்ட் ரெண்டு பேர் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்களும் நம்ம ஹீரோ வச்ச ஆள் தான். இந்த மாதிரி ஆச்சுன்னா பிளான் அவனை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி போங்கன்ற மாதிரி ஒரு செட்டப்புக்காக வச்ச ஆளு. வலிச்சு வலிச்சு பிளான் போட்டுருக்காங்களே. இந்த படம் பார்க்கும் போது அப்படியே நார்மலா ஒரு படம் போன மாதிரி தான் இருக்கும், கிளைமேக்ஸ்ல இந்த ட்விஸ்ட்டை பார்க்கும் போது பயங்கரமா இருக்கும். சோ அந்த டானியும் சாகடிச்சிட்டாங்க, அவங்க ஒட்டுமொத்த காரையும் அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க, அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இருங்க இருங்க இருங்க, படம் இன்னும் முடியல. இப்ப அங்கிருந்து போன டெவின்ற அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு தீப்பெட்டி இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறா, இது ஹீரோ கொடுத்த தீப்பெட்டி, அதுல ஒரு நம்பர் எழுதி இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா பாரிஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறமா அந்த தம்பி. இந்த ஊர்ல வந்தோம், வேலையை காமிச்சிட்டோம், வேற லெவல் பிளான் ஆனா இந்த தடவை செம்மையா இருந்ததுன்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு சோகமா இருக்காரு. டெவின் போயிட்டால அப்பதான் ஒண்ணும் கவலைப்படாதரா, வர வேண்டிய நேரத்துல எல்லாமே வந்து இன்னும் டபுள் ட்ரிபிளா வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன டபுள் ட்ரிபிளா வரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மேக்ஸ் கிளம்போடைய ஃபெராரி 62 ஃபெராரி இதை பார்த்தனும், டே இது எப்படா பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மரணம் போய் நிக்கிறான். யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியில வருது நம்ம டெவின். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீன் வந்து கிளாம்போடைய கேரேஜ்குள்ள போகும்போது பாஸ்வேர்ட் பார்த்துட்டு இருப்பாரு, அந்த பாஸ்வேர்டு தான் கொடுத்து அனுப்புனாரு. இப்போ கிளாம்ப் நம்ம கூட இருக்கான், அந்த காரை நீ அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமைச்சிருக்காரு. கிளாம்புக்கே கிளாம்ப் போட்டுக்கிறாரு நம்ம ஹீரோ. அம்பி மரண்டு போய் இந்த காரை பாட்டோம்னு தயாத்தக்கான்னு குச்சிட்டு இருக்கும்போது சூப்பரா செம்மையா செஞ்சுட்டோம்லன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னது அவ்வளோதானா, 53 சியாரா கூப், இந்த உலகத்துல மொத்தமா 9 காரை தான் இருக்கு, அதுல ஒண்ணு நம்ம பக்கத்து ஊர்ல இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான பிஜிஎமோட இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படம் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், ஆனா கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த கார் ரேஸ் மூவிஸ் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மறக்காம இந்த படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி ஹாரர் த்ரில்லர்னு மட்டும் போயிட்டு இருக்கல, இந்த மாதிரியும் பார்க்கலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.